தஞ்சாவூர் அருகே மாரியம்மன் கோவில் சமுத்திரம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் இன்றி 350,000 குறுவை பயிர்கள் கருக தொடங்கிவிட்டதாக கவலை தெரிவித்தார். முதலமைச்சர் அறிவிப்பை ஏற்று 500,000 ஏக்கரில் சாகுபடியை மேற்கொண்டோம். நிலத்தடி நீர் ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக 1.5 லட்சம் ஏக்கரில் மட்டுமே குறுவையை காப்பாற்றுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற 3.5 லட்சம் ஏக்கர் கருக தொடங்கிவிட்டது. வாய் திறக்க முதலமைச்சர் மறுக்கிறார். பார்வையிட அமைச்சர்களை கூட அனுப்பி வைக்காமல் விவசாயிகளை புறந்தள்ளுகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். ஒட்டுமொத்தமாக காவிரி நீரின்றி தமிழ்நாட்டில் போராடுகிறோம். கர்நாடகாவில் அரிசியின்றி போராடுகிறார்கள். இந்த காவிரி நீர் தட்டுப்பாட்டால் தமிழ்நாட்டில் சுமார் 30 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி அடியோடு அழியப்போகிறது. பெரிய உணவு பஞ்சம் ஏற்பட போகிறது. ஆனால் முதலமைச்சர் அதை பற்றி துளியும் கவலைப்படவில்லை. அவர் இன்றைக்கு விவசாயிகளை படுகொலைக்கு தள்ளியிருக்கிறார். அவர் ஆட்சி காலம் விவசாயிகளுக்கு கேடுகாலமாக அமைந்துவிட்ட வேதனையோடு விவசாயிகள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அமைச்சர்கள் குழு வர வேண்டும். உடனடியாக அவசரகால கூட்டத்தை ஆணைய கூட்டத்தை கூட்டி கர்நாடகாவில் அணைகள் நிரம்ப இருக்கிறது. தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. மத்திய அரசு கர்நாடகம் தமிழகத்தையும் மோதவிட்டு பரிதவிப்பதை பார்த்து அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை மறந்து அவர் ஏன் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறார் என்கிற புரியாத புதிராக மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.